Hi friends, welcome to Jeevitha's Kitchen. சமையலுக்கு மோஸ்ட்லி நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய அத்தியாவசிய சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நிலக்கடலையை, கடலை, வேர்க்கடலை, கடலைக்காய், கச்சான், மல்லாட்டை, மல்லாக்கொட்டை, மணிலா கொட்டை என பல பேரில் வந்து அழைக்கிறாங்க. நிலக்கடலையிலிருந்து தான் கடலை எண்ணெய் வந்து தயாரிக்கப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். வேர்க்கடலை ஏழைகளின் பாதம்னே வந்து சொல்லப்படுது. வேர்க்கடலை காந்தியடிகளுக்கு பிடித்த உணவு. ஒரு தேக்கரண்டி கடலெண்ணெயில் வைட்டமின் இ வந்து 11% வந்து இருக்கிறனால நமது உடலுக்கு வந்து பல்வேறு நன்மைகளை வந்து இது தருது. கடலெண்ணெயில் குறைந்த அளவில் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. கடலெண்ணெயை யூஸ் பண்ணி சமைக்கிற உணவுகளை சாப்பிட்றதுனால இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறையுது. கடலெண்ணெயில் இருக்கிற வைட்டமின் இ சத்து இதயத்தை சீராக செயல்பட வைக்குது. வேர்க்கடலையில் அதிக அளவு புரோட்டீன் வந்து நிறைந்து இருக்குது. நான்வெஜ் சாப்பிடாதவங்க அதுக்கு பதிலாக வேர்க்கடலையை சாப்பிடலாம். பெண்கள் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எலும்பு தொடர்பான நோய்கள் வந்து வராமல் பார்த்துக்கலாம். கடலெண்ணெய் இயற்கையாகவே உடலில் கலக்கிற தீங்கான பொருட்களை எதிர்த்து செயலாற்றும் சக்தி வந்து அதிகமாக இருக்குது. உடலில் இருக்கிற திசுக்கள் செல்களில் வளரக்கூடிய புற்றுநோயை எதிர்த்து கடலெண்ணெய் சிறப்பாக செயல்படுவதாக பல மருத்துவ ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கடலெண்ணெயில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கிறனால இதய நோய் புற்றுநோயை வந்து குணப்படுத்துது. கடலெண்ணெயில் செய்த உணவுகளை சாப்பிட்டு வந்தால் இதயம் சம்மந்தமான நோய்கள் வர வாய்ப்புகள் குறைவுன்னே சொல்கிறாங்க. வயதானவங்க சிலருக்கு ஞாபகமறதி இருக்குது. அவங்க சுத்தமான கடலெண்ணெயில் செய்த உணவுகளை சாப்பிட்டு வந்தால் மூளையில் இருக்கிற செல்கள் வந்து புத்துணர்ச்சி பெற்று ஞாபக மறதி அவங்களுக்கு படிப்படியாக வந்து குறையும். 30 வயது தாண்டின பலருக்கும் கடின உழைப்புனாலும் உடலில் வந்து தேவையான சத்துக்கள் வந்து இல்லாததாலும் உடலில் வந்து மூட்டுவலி ஏற்படுது. மூட்டுவலி இருக்கிற இடத்துல சிறிது கடலெண்ணெயை தேய்த்து வந்தோம்னா மூட்டுவலி வந்து படிப்படியாக குறையும். இளமையாக இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். அப்படி நினைக்கிறவங்க கடலெண்ணெயை சரியான அளவில் பயன்படுத்தி செய்த உணவுகளை தினமும் சாப்பிட்டு வந்தால் சருமம் வந்து பளபளப்பாகும், சுருக்கங்கள் வந்து குறையும், நம்ம முதுமையை வந்து தள்ளி போடலாம். கடலெண்ணெயை கொஞ்சம் எடுத்து முகம் கை காலில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளித்தோம்னா சருமத்தில் இருக்கிற வறட்சி வந்து நீங்கி சருமம் வந்து மிருதுவாகும். கடலெண்ணெயில் வைட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. இதனால் தலைமுடி உதிர்வை தடுக்குது. கடலெண்ணெயில் குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே சுலபமாக செரிமானம் செய்யக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. இத்தனை சிறப்பு வாய்ந்த கடலெண்ணெயை யூஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.